தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீ. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம்மடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிறக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை என்றும் பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே பிலிறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகார 31. இறைவார்த்தைகள் 1-7 முடியும். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரேலர் இளைப்பார விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னி பெண்ணாகிய இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேலத்தாளங்களை நீ எடுத்து கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனமாடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர், ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயீம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி,
ஆயிரத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயிரத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். மக்களினத்தாரே, ஆண்டவரிடம் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயிரத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி, ஆயிரத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்காளிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி, ஆயிரத்த மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை திருவார்த்தைகள் 21-28 முடிய. இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாக இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித சிப்ரியன் இவ்வாறாக இந்த வார்த்தைகளை சொல்லி தியானிக்க நம்மை இன்றைய நாள் அழைக்கின்றார். எப்போதுமே உங்கள் எண்ணம் இறப்பை பற்றியல்ல, மாறாக முடிவில்லா நிலை வாழ்வை பற்றியதாகவே இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கின்றார். இன்றைய நாளிலே நம்முடைய திரு அவையானது சிறப்பாக திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்துஸ் மற்றும் அவரோடு மறை சாட்சியர்களாக மறித்த 5 தியோக்கான்களை நினைவு கூர்ந்து செபிக்க நம்மை அழைக்கின்றது. மிக முக்கியமாக 2ஆம் நூற்றாண்டு பகுதியிலே அரசன் வெலேரியன் மிக முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நின்று பலரையும் கொன்றழித்தான். அந்த வேளையிலே திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்துஸ் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே
அவரை அந்த இடத்திலே அவன் கொன்றழித்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவனோடு அன்றைய நாளிலே 4 டீக்கன்கள் தியக்கோன்களையும் அவன் கொன்றான். புனித ஜனுவாரியூஸ், வின்சென்ட், மேக்னஸ், ஸ்டீஃபன் என்று 4 அதைத் தொடர்ந்து புனித லாரன்ஸ், அவரையும் அவன் கொன்றழித்தான் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆக அத்தகைய ஒரு மறைசாட்சியத்தை எய்திய இந்த திருத்தந்தையையும் சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் நினைவு கூர்ந்து அவருக்கிருந்த அந்த ஆர்வத்தை நாமும் பெற்றுக்கொள்ள இன்றைய நாளிலே நாம் மன்றாடுவோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர் சீதோன் பகுதிகளுக்கு செல்லுகிறார். இந்த தீர் சீதோன் பகுதி ஏறக்குறைய 40 miles தாண்டிய ஒரு பகுதி. ஆகவே ஏரோது அந்திப்பான் அவனுடைய எல்லையை தாண்டிய பகுதியாக இந்த பகுதியானது இருந்தது. இப்போது இருக்கின்ற லெபனான் என்கின்ற அந்த தேசத்திலே இந்த தீர் சீதோன் நகரங்கள் இருப்பதாக நாம் அறிகின்றோம். இயேசுவின் பிரியமானவர்கள், இந்த தீர் சீதோன் பகுதியில்தான் மிக முக்கியமாக காயன் தன்னுடைய தம்பி ஆபேலை கொன்ற பிறகு அவன் தப்பித்து கொண்டு அந்த தீர் சீதோன் எல்லைக்கு சென்று அங்கே அவன் குடிபெயர்ந்தான் என்றும், அவனுடைய வழி மரபினர் அனைவரும் அங்கிருந்தார்கள் என்பதையும் நாம் இன்றைய வரலாற்று பின்னணியாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த வரலாற்று பின்னணியில்தான் இன்று அந்த கனானிய பெண் ஆண்டவரிடம் ஓடி வருகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, இதே நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். மார்க்கு நற்செய்தியிலே அந்த பெண்ணை மார்க்கு நற்செய்தியாளர் சிறிய பினிஷிய இனத்தை சார்ந்த பெண்மணியாக அவர் காட்டுகின்றார். அதுவே மத்தேயு நற்செய்தியாளர் அவர் கனானிய பெண்ணாக வேற்றின பெண்ணாக காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, பிற இனத்தவர்கள் வாழுகின்ற பகுதிக்கு ஆண்டவர் செல்லுகிறார். இந்த பிற இனத்தவர் பகுதி என்று பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே இந்த தீர் சீதோன் இந்த இடத்திலிருந்து ஒரு பெண்மணியும் மிக முக்கியமாக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார். மிக முக்கியமாக நாம் பார்க்கின்ற போது அரசன் ஆகாப் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த அரசன் ஆகாப்பின் மனைவி இசபெல், இந்த பெண்ணானவள் இந்த தீர் சீதோன் பகுதியிலிருந்து வந்த ஒரு பெண்மணி. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பெண்மணி எலியாவை மிக மிக அதிகமாக துன்புறுத்திய ஒரு பெண்மணி. ஆகவே இந்த பெண்மணியானவள் ஆணவத்தோடு அந்த இடத்திலிருந்து வந்தவர். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே அதே பகுதியிலிருந்து வந்த கனானிய பெண் தாழ்ச்சியோடு இயேசுவை அணுகுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தாழ்ச்சியாக இருக்கின்றவர்கள் தாழ்ச்சியோடு வருகின்றவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறவர் என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். Those who are humble will be exalted. ஆகவே இந்த பெண்மணி தாழ்ச்சியோடு வந்ததால் தான் இறுதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை நோக்கி அம்மா என்று அழைக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அம்மா என்று அழைக்கின்ற பொழுது அந்த பெண்மணி உண்மையாகவே இயேசுவால் அன்பு செய்யப்படுகின்ற ஒரு பெண்ணாக மாறுவதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதைதான் அகுஸ்தினாரும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த நற்செய்தியை பற்றி அவர் சிந்தனைக்கு சொல்லுகின்ற பொழுது அவ்வாறாக சொல்லுகிறார், இந்த பெண்மணி தாழ்ச்சியிலிருந்து மகிமைக்கு ஆண்டவர் உயர்த்துகின்றார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உயர வேண்டுமென்றால் அந்த கனானிய பெண்ணை போல தாழ்ச்சியோடு இருங்கள் என்கின்ற வார்த்தைகளை அவர் சொல்லி தியானிக்கின்றார். அதே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி சிந்திக்க அழைக்கின்றார். நமக்கும் நம்முடைய குடும்பத்திலும் சொல்ல முடியாத துன்பங்கள் இன்று ஏராளமாக இருக்கிறது. இன்று அந்த கனானிய பெண்ணை போல நம்முடைய குடும்பங்களிலும் பலரும் வேதனையோடு இருக்கின்றார்கள். ஆகவே நோய், கடன் சுமைகள், தீய ஆவியின் பிடி, மனச்சோர்வுகள், தோல்விகள் ஆகிய பிரச்சனைகளிலே நாமும் இருக்கின்றோம். அந்த கனானிய பெண்ணைப் போல இயேசுவிடம் ஓடி வர நாம் அழைக்கப்படுகின்றோம்.
நாம் இயேசுவின் நெருங்குகின்ற போது எல்லாம் துன்பங்களையும் துயரங்களையும் அவர் போக்குபவராக என்றும் நம்முடன் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இன்று நற்செய்தின் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்றை மிக தெளிவாக புரிய வைக்கின்றார். மீட்பு என்பது அனைவருக்கும் பொதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே யூதர்கள் மட்டும்தான் மீட்படைவார்கள் என்று சிந்தனைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதர்கள் மட்டுமல்ல, மாறாக பிற இனத்தவர்கள் பிற மதத்தை சார்ந்தவர்களும் இந்த மீட்பை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். அதற்கு சான்றாக இன்றைய நற்செய்தியானது இருக்கிறது. ஆகவே யாரெல்லாம் இயேசுவை நம்பிக்கையோடு தேடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மீட்பு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இறுதியாக இன்றைய நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியிடம் பிள்ளைகளுக்கு உரிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்கிற வார்த்தைகளை சொல்லி சிந்திக்க நம்மை அழைக்கின்றார். யூதர்கள் மிக முக்கியமாக பிற இனத்தவர்களை அவர்கள் நாய்களாக கருதினார்கள். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யூதர்களுடைய சிந்தனையை புரிந்து கொண்டு அந்த யூதர்கள் இவர்களை நாய்களாக பார்க்கிறார்கள், ஆனால் நான் இவர்களை என்னுடைய அன்பு பிள்ளைகளாக செல்ல பிள்ளைகளாக பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த பெண்மணி சொல்லுகின்ற பொழுது அந்த மேசையிலிருந்து விழுகின்ற துண்டுகளை நாய்கள் உண்ணுமே, அந்த நாயாக நான் இருக்கக்கூடாதா என்று இயேசுவிடம் முறையிடுகின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணினுடைய நம்பிக்கையை மேல் நோக்கி பார்க்கின்றார். ஆகவேதான் அந்த பெண்மணியை ஒரு செல்ல நாயாக பார்க்கின்றார். செல்ல நாய் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குடும்பத்திலே ஒரு செல்லமாக நம்முடைய வீட்டிலே வளர்க்கின்ற நாயை நாம் எப்படி பாதுகாப்போம்? நாம் ஃபஸ்ட்டு உண்ண மாட்டோம், அந்த செல்ல நாய்க்கு தான் எல்லாமே கொடுப்போம், அதன் பிறகுதான் நாம் உண்ணுவோம். ஆகவே அந்த குடும்பத்தில் ஒருவராக அந்த செல்ல பிராணி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது போல இந்த பிற இனத்தவராக இந்த யூதர்கள் நாயாக கருதி அந்த பெண்மணி இனி இந்த நம்பிக்கையாளரின் குடும்பத்தில் ஒருவராக இருப்பார் என்பதை ஆண்டவர் மிக சுருக்கமாக மேன்மையாக இன்று நமக்கு கூறுகின்றார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியின் வழியாக மிக முக்கியமாக தாழ்ச்சியோடு இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். தாழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது எல்லா மேன்மையும் நமக்கு சிறப்பாக கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதே நேரத்தில் இடைவிடாது நம்பிக்கை, தளராத நம்பிக்கை, இதை நாம் கொண்டு வாழுகின்ற போது ஆண்டவர் என்றும் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். மூன்றாவதாக அமைதியில் சிந்தித்து அந்த பெண்மணியானவள் இறுதியாக ஆண்டவரிடம் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் படபடவென்று பேசுகின்ற போது பிரச்சனைகள் அதிகம்தான். சிந்தித்து பேசுகின்ற போது அதில் நிச்சயமாக ஒரு கருத்து மேலோங்கி இருக்கிறது என்பதை அந்த பெண்மணி புரிய வைக்கின்றார். இறுதியாக எல்லாம் இயேசுவே, எல்லாவற்றையும் நீர்தான் ஆண்டவரே, உம்மால் முடியும், என்னுடைய மகளினுடைய இந்த பிரச்சனை உம்மால் தான் தீர்க்க முடியும் என்று எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்த அந்த பெண்மணி போல நாமும் இன்றைய நாள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். நிறை வாழ்வை தக்க வைப்போம். படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே உம் திருவடியில், உம் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் இம் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே உம் திருவடியில்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவோடு புனிதப்படுத்தி அருளவுமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்ற எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை எல்லாம் திருநிலையினர் ஆகியவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோர் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்தூஸ், அவருடைய தோழர்கள், மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே பெல், எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, அன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டும் நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே, இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலைவாழ் நமக்கு அளிப்பதாக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.